ஹாய், வெல்கம் டு ரேணுமா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க என்னோடய சேனலில் அப்படின்னா, சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன், லாஸ்ட் ரெண்டு வீடியோக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், குழந்தைகளுக்கு எந்த மாதிரி வந்து சேவிங் ஸ்கீம் பண்ணலாம், எந்த மாதிரி அமௌண்ட் வந்து எந்த கோல்டு ஸ்கீமில் பண்ணுனா எது பெனிஃபிட் எந்த மாதிரி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் எது எப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நான் காமிக்கிறேன். பாருங்கள், நான் தங்கமயில் ஜுவல்ஸில் தான் வந்து நான் கோல்டு சீட் போட்டுட்ருக்கேன். பாருங்கள், நான் வந்து லாஸ்ட்டு 8 இயர்ஸாக வந்து பழனி பிரான்ச்சில் வந்து நான் கோல்டு ஸ்கீம் வந்து சேவிங் பண்ணி பாப்பா அவங்களுக்கு அப்படித்தான் நகை எடுத்தேன். இந்த தடவை வந்து நான் உடுமலைப்பேட்டையில் இருக்கிற பிரான்ச்சில் வந்து ஒரு பேமெண்ட் போட்டு பாப்பாக்காக சேர்த்திட்ருக்கேன். ஆக்சுவலாக என்னோட கோல்டு ஸ்கீம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கோல்டு ஸ்கீம். இந்த ஸ்கீமில் வந்து மந்த்லி நீங்கள் என்ன பேமெண்ட் கட்டுறீங்களோ 11 மந்த்துக்கு அதே பேமெண்ட் தான் கட்டணும். ஆக்சுவலாக இந்த புக் வந்து ஒரு 11 மந்த் ஸ்கீம். நான் 10,000 வந்து பர் மந்த் கட்டிகிட்ருக்கேன், 7 மந்த் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீ ஒரு 4 மந்த் நான் இந்த புக்கை க்ளோஸ் பண்ணிடுவேன். அப்படிங்கும்போது ஒரு 3 பவுன் வரைக்கும், 3 சவரன் வரைக்கும் இதில் நகை எடுக்கலாம். இந்த புக்கோட ஃபுல் டீட்டெயிலும் நான் ஒரு பேம்ப்ளெட் இருக்குது, அதை பார்த்து நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் என்ன கோல்டு சேவிங் பண்ணிட்டு இருக்கணும் அதோட டீட்டெயில் அப்படி மடங்கு 5 மடங்களை கட்டணும். 1,000, 1,500, 2,000 அப்படின்னு இருக்கு இல்லையா? உங்களுக்கு எந்த மாதிரி தொகையை மந்த்லி மிச்சம் பண்ண முடியுமோ, உங்களோட வருமானத்திலிருந்து எந்த அளவுக்கு பணத்தை மிச்சம் பண்ண முடியுமோ, மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கட்டலாம். குறைஞ்சது 500 ரூபாய், அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பே பண்ணலாம். என்ன அமௌண்ட் ஃபஸ்ட்டு மந்த் கட்டுறீங்களோ அதே தான் 11 மாதமும் கட்டணும். ஆக்சுவலாக நான் கட்டிட்டு இருக்கிறது 10,000, அப்போ 11 மாதம் அதே மாதிரி தான் கட்டணும். இதுக்கு வந்து கால அவகாசம் வந்து 330 நாட்கள், அதாவது 11 மாதம் இதுக்கு வந்து டேட் இருக்கு. இந்த இதில் வந்து பணமாவோ அல்லது தங்கமாவோ நீங்கள் வர வச்சுக்கலாம். ஆக்சுவலாக வந்து இப்போ நீங்கள் மந்த்லி கட்டுறது வந்து பணமாகவும் வர வச்சுட்டு வரும். 11 மாதத்துக்கு நீங்கள் மந்த்லி கட்டுற அமௌண்ட்டுக்கு கோல்டாக எடை சேர்ந்துக்கிட்டே வரும். நீங்கள் எடுக்கும்போது பணத்துக்கு தங்கம் எடுத்துக்கலாமா அல்லது சேகரித்த தங்கத்துக்கு பொருள் எடுத்துக்கலாமாங்கிறது நீங்கள் கடையில் அந்த மந்த் கடைசி மந்தில் பிளான் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். என்ன கேட்டிங்க அப்படின்னா, நான் வந்து கிராமா சேர்த்திருப்பேன், நான் கிராமா தான் வர வச்சுட்டு வரேன். அது எடுத்தால் தான் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெனிஃபிட்டு, நான் கொஞ்சம் இல்லை நிறையாவே பெனிஃபிட்டு நான் சொல்லுவேன். இதுக்கு வந்து இந்த ஸ்கீமில் நீங்கள் சேவிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம் இல்லை, அதாவது வந்து மேக்கிங் சார்ஜ் வேஸ்டேஜ் இல்லை. ஆனால் அரசு கவர்மெண்ட்டோட ஜிஎஸ்டி 3% வட்டி நம்ம வரி கட்டியாகணும். ஜிஎஸ்டி 3% வரி நம்ம செலுத்தணும். இது வந்து நீங்கள் எப்படி மந்த்லி பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டு வந்து பக்கத்தில் இருக்கிற பிரான்ச்சில் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து நீங்கள் அக்கௌண்ட் இந்த மாதிரி பாஸ்புக் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு வெர்ச்சுவல் அக்கௌண்ட் நம்பர் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பேமெண்ட் கட்டிட்டு மந்த்லி நீங்கள் கிரெடிட் கார்டாவோ டெபிட் கார்டாவோ மந்த்லி வந்து அங்கே வந்து ஸ்வைப் பண்ணிவிட்டு கேஷாக கூட கொடுத்துட்டு போகலாம். கையில் இப்போ நீங்கள் 10,000 கொடுக்குறீங்க, அந்த 10,000 கேஷாக கொடுத்துக்கலாம், அல்லது கிரெடிட்டோ டெபிட்டோ அந்த மாதிரி கார்டு மூலியமாகவும் நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். இல்லை நேராக வர முடியல அப்படின்னா நீங்கள் பேங்க் டிரான்ஸ்லேஷன் கூட பண்ணிக்கலாம். பேங்க்கில் இருந்து கூட நீங்கள் சேர்த்திட்டு இருக்க நகை சேமிப்பு திட்டத்துக்கு பணத்தை செலுத்திக்கலாம். நீங்கள் எப்போ ஒரு 4 மந்த் 5 மந்த் எந்த மந்த் நீங்கள் கழிச்சு பேங்க் அந்த தங்கமயிலுக்கு போகிறீங்களோ அப்போ அந்த புக்கு கொண்டு போய் கொடுத்து பாஸ்புக்கு கொடுத்து என்ட்ரி பண்ணி வாங்கிட்டு வந்துக்கலாம். இல்லை எனங்கிட்ட பக்கத்தில் எந்த பிரான்ச்சுமே இல்லாமல் தங்கமயில போடணும் அப்படின்னா ஆன்லைன் மூலியமாக கூட நீங்கள் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணி நீங்கள் மந்த்லி பேமெண்ட் பண்ணலாம். என்ன கேட்டிங்கன்னா, மாதம் மாதம் நகை கிடைக்கி, இது ஒரு சின்ன ஆசை தான். மாதம் மாதம் நீங்கள் ஒரு நகைக்கடையில் போய் பணம் கட்டுற விதத்தில் பணத்தை கட்டிட்டு அங்கே இருக்கிற பொருள் நீங்கள் எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிற வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகும். நம்ம வந்து குழந்தைகளுக்காக இன்னும் கொஞ்சம் பாடுபடுவோம், இன்னும் கொஞ்சம் சேவிங் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஆசை நம்மளை தூண்டிகிட்டே இருக்கும். இது வந்து என்றைக்குமே வந்து அழியாத ஒரு பொருள் தான். என்ன கேட்டிங்கன்னா, இது ஒரு சேவிங் நம்மக்கிட்ட. இதோட கால அட்டவணை ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அதோட காலம் வந்து நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். இது ஏப்ரல் 8 வந்து 5,000 ரூபா மந்த்லி அவங்க கட்டுறாங்க. 22 கேரட் கோல்டு வந்து 3,053 ரூபா. இது வந்து எக்ஸாம்பிள் தான். அந்த 3,053 ரூபாய்க்கு 1.64 எடை உள்ள தங்கத்தை நீங்கள் சேகரிக்கலாம்.
பதினோரு மாதம் நீங்கள் அதே மாதிரி கட்டிட்டு வந்திருப்பீங்க. பதினோரு மாதத்துக்கு மாதம் மாதம் 22 கேரட்டோட என்ன விலையோ அது வந்து என்ட்ரி பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கட்டின 5000 ரூபாய்க்கு எத்தனை கிராம் தங்கம் சேர்ந்திருக்கோ அதையும் என்ட்ரி பண்ணிகிட்டே வருவாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும், 11வது மாதம் முடிவில் வந்து 15.85 மில்லி கிராம் எடை உள்ள தங்கம் வந்து சேர்ந்துருக்கு. ஆக்சுவலாக ஏப்ரல் 8 ஸ்டார்ட் ஆகுது, மார்ச் 3 வந்து நீங்கள் பொருள் எடுத்துக்கலாம். எடுக்கும்போது 15.85 கிராம் செய்கூலி சேதாரம் இல்லாமல் நீங்கள் பொருள் என்ன பொருள் எடுக்கிறீங்களோ அதுக்கு வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு 15 கிராமை விட 5 கிராம் எச்சா இருக்கிற ஒரு நகை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதை எடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த 15.85 இருக்கக்கூடிய கிராமுக்கான செய்கூலி சேதாரம் இல்லை, ஆனால் எக்ஸ்ட்ரா எடுத்த 5 கிராமுக்கு நீங்கள் செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் கட்டித்தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, 55,000, 11 மாதத்துக்கான தொகை 55,000. அந்த மார்ச் 3 கோல்டோட ரேட்டு 4014 ரூபாய். அன்னைக்கு தேதிக்கு நீங்கள் 55,000 ரூபாய்க்கு தங்கம் எடுக்கணும்னா 13.70 கிராம் தான் வருது. அப்போ எது பெஸ்ட்டு? நீங்கள் முதலிருந்து சேர்த்துட்டு வந்தீங்களா 15.85 மில்லி கிராம், அதுக்கு நீங்கள் நகை எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு பெனிஃபிட். இப்போ நீங்கள் பணத்துக்கு எடுக்கணும்னீங்கன்னா நம்மளுக்கு தான் 2 கிராம் லாஸ். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த மாதிரி ஸ்கீமில் சேவிங் பண்ணி செய்கூலி சேதாரம் இல்லாமல் நான் பொருள் எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கு இது ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீமோட வந்து நான் போட்டதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேயும் நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது, பட் இதில் நான் வேறு எந்த ஸ்கீமுமே வந்து யூஸ் பண்ணலை. நான் இது எப்போ யூஸ் பண்ணணும் அப்போ உங்களுக்கு நான் இதோட டீட்டெயில்ஸ் மொத்தமாக சொல்கிறேன். அடுத்து ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு ஜுவல் சீட்டு, இது பார்த்தீங்க அப்படின்னா நியூ கருப்பகம் ஜுவல்லர்ஸ் பக்கத்தில் ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய ஒரு ஜுவல்லரி ஷாப்பு, பழனியில் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து பெரிய பாப்பா மேரில் நான் போட்டிருக்கேன். இது எப்படின்னா 20 மாதம், அதாவது இங்கே போட்டிருப்பாங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 20 மாதம் புக்கு இது. நீங்கள் மாதம் மாதம் என்ன தொகை வேணாலும் கட்டலாம், சரிங்களா? குறைஞ்சது 500 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக நீங்கள் எவ்வளோ வேணாலும் கட்டலாம். ஆனால் கடைசி 5 மாதம் வந்து அதிகம். நீங்கள் இதில் இந்த 15 மாதத்தில் எந்த தொகை அதிகமாக கட்டியிருக்கீங்களோ அந்த தொகைக்கு மீறி கட்டக்கூடாது. நான் இந்த 15 மாதத்தில் ஒரு 5000 ரூபா தான் அதிகமாக கட்டியிருக்கேன் அப்படின்னா கடைசி 5 மாதம் 5000 ரூபாய்க்கு மேலே கட்டக்கூடியது, அது ரூல். அதே மாதிரி கட்டினதை வந்து இடையில வந்து நீங்கள் நிறுத்துனீங்க அப்படின்னா இதில் இருக்கிற ஸ்கீம் வந்து நம்மளுக்கு வேலை செய்யாது. 20 மாதம் கட்டி முடிச்சதுக்கப்புறமா 916 பொருள் கோல்டை வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு வந்து ஜிஎஸ்டி வரி வந்து 3% கம்பல்சரி போடுறாங்க. 916 கேடிஎம் தங்க நகை நீங்கள் வாங்கிக்கலாம், ஈஸி கோல்டு திட்டம் தான். இதில் ரொம்ப ஈஸி அவங்க சொன்ன மாதிரி ஈஸி என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட் இது ஓப்பன் பண்ணது வந்து 2021 7வது மாதம் ஸ்டார்ட் பண்ணினேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட நான் 13 மாதம் நான் இதுக்கு கட்டிட்டேன், 13 மாதம் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். முத நான் 1000 ரூபாய் கட்டி இந்த புக்கு ஓப்பன் பண்ணேன். அன்னைக்கு 219 மில்லி கிராம் எடை உள்ள தங்கத்தை நான் சேமித்தேன். என்னால் மந்த்லி சேவிங்ஸ் என்ன பண்ண முடிஞ்சோ, வீட்டு செலவு, வெளி செலவு, மெடிக்கல் செலவு எல்லாம் பண்ணினதை போக என்னால் என்ன மிச்சம் பண்ண முடிஞ்சது, 1 மாதம் 1000, 1 மாதம் 2500, 3000, 3500, 5000, மீண்டும் 3000, 3500, 2500, 1500, 1000, 1500, உங்கள் கிட்ட என்ன மிச்சம் ஆகுதோ அதை போட்டு வச்சிங்கன்னா உண்டியில் சேர்த்துற மாதிரி தான். நம்ம வந்து வீட்டில் இந்த 1000 ரூபாய் எடுத்து வச்சோம்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், 1000 ரூபாய் இருக்குது, அந்த 1000 ரூபாய்க்கு ஒரு செலவை கண்டுபிடிப்போம். அதனால் இப்படி நீங்கள் போட்டு வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சேவிங்காச்சு. பொருள் நீங்கள் வந்து பொருளாக எடுக்கிறது வந்து இதில் சின்ன பொருளாக எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை, பெரிய பொருளாக எடுத்தீங்கனாலும் செய்கூலி சேதாரம் இல்லை. நான் இந்த 13 மாதத்தில் 8, அதாவது வந்து 13 மாதத்தில் ஒரு பவுனுக்கு பக்கம் நான் கிட்டத்தட்ட சேர்த்திட்டேன். 7.803 கிராம் இருக்கு, மில்லி கிராம் இருக்கு, 7 கிராம் 803 மில்லி கிராம் சேர்த்திருக்கேன். வர்ற மாதத்தில் நான் கட்டினேன், இதில் 8 கிராம் சேர்ந்துடும். பாக்கி இருக்கிற மாதத்துலேயும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சேன் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 1.5 பவுன் வரைக்குமே இதில் சேர்த்திடலாம். அந்த 1.5 பவுனுக்கு நீங்கள் சின்ன சின்ன பொருளாகவும் எடுக்கலாம். இப்போ ஒரு 3 கிராம் கிரிங்கி எடுக்கிறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் சின்ன பொருளாக எடுக்கிறீங்களோ அதுக்கு தான் செய்கூலி சேதாரம் அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஸ்கீமில் வந்து சின்ன சின்ன ஐட்டம், ஒரு ரிங்கு 3 கிராமில் ரிங்கு, ஒரு 1.5 பவுனுக்கு சின்ன சின்ன குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது திங்ஸ், இல்லை வேற ஏதாவது ஜிமிக்கி கம்மல் அந்த மாதிரி சின்ன சின்ன பொருள்கள் இருக்கும் இல்லையா, 1.5 பவுனுக்குள்ளே இருக்கிற மாதிரி பொருள்கள் ஏதாவது எடுக்க விரும்புனீங்கன்னா செய்கூலி சேதாரம் இல்லாமல் இதில் எடுத்துக்கலாம். இது வந்து ஃபிக்ஸடு இல்லை, உங்களால் மந்த்லி என்ன குறைஞ்சது 500 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ போட முடியுமோ மாதம் மாதம் நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா அதுக்கான கோல்டு வந்து எவ்வளோ விடையோ அது சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த எடை மாதம் மாதம் எத்தனை கிராம் எடை இருக்கோ அதை அப்படியே கூட்டி கூட்டி போட்டுக்கிட்டே வருவாங்க. 20 மாதம் கழித்து கடைசி பேமெண்ட் கட்டி முடிச்சதுக்கப்புறம் 25 நாள் கழித்து நீங்கள் ஜுவல் எடுத்துக்கலாம்.
இது வந்து பாதியில் நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படின்னா இதில் இருக்கிற எந்த ஸ்கீமுமே நம்மளுக்கு வேலை செய்யாது. 20 மாதம் கம்பல்சரி நீங்கள் கட்டணும். இந்த புக் வந்து எனக்கு எப்போ முடிவுதுன்னா April 1st அன்னைக்கு முடியுது. நான் April 1st அன்னைக்கு லாஸ்ட்டு அமௌண்ட்டு கட்டிட்டேன் அப்படின்னா அதிலிருந்து ஒரு 25 நாள் அந்த மந்த் லாஸ்ட்டுக்குள்ளேயே நான் வந்து இந்த ஜுவல் இந்த சீட்டுக்கு வந்து நான் பொருள் எடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பாப்பாவங்களுக்கு எப்படி சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஒரு ஐடியாவாக தான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்து வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமிங் வந்து நான் பாப்பாவை ரெண்டு பேர்த்துக்கு எப்படி பண்ணிகிட்ருக்கேன், எந்த மாதிரி ஸ்கீமில் வந்து சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ரொம்ப தேங்க்யூ பொறுமையினர் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.